ரொம்ப மாணவர்கள் மாணவர்கள்ங்கிற பற்றி மாணவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் மாணவர்கள் சொன்னால் மூன்று லட்சணங்கள் உண்டு ஒரு மனுஷனுடைய மாணவ பருவங்கிறது பொன்னான காலம் ஞானத்தை பெறுவதற்கும் புலநடக்கம் அடைவதற்கும் ஒரு ஆதர்ச வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னு ஒரு முன்னோடியாக நின்று ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் மாணவ பருவமே முக்கியமான காலமாகும் ஒரு மாணவன் தன் லட்சியங்களை கொண்டு வந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அதனால்தான் கஷ்டப்படு ஒரு மாணவனாக இருக்கின்ற போது கஷ்டப்படு ஏன் என்று சொன்னால் பின்னால் வருங்காலத்தில் பிற்காலத்தில் கட்டப்படாமல் இருப்பதற்காக இப்பொழுது கஷ்டப்படுது என்று சொல்லுவோம் சரி ஒரு வித்யார்த்தின்னு சொல்கிறோம் அவனுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் மாணவனுக்கு வித்யார்த்தி என்று பேர் வித்யார்த்திய அவனுடைய குறிக்கோள் எவ்வளோ இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் லட்சியமானவனாக கருதப்படுவான் வித்யார்த்தி அப்படின்னா என்ன வித்யா ப்ளஸ் அர்த்தி வித்யார்த்தி வித்யையை நாடுபவன் என்று பொருள் ஞானத்தை சம்பாதிப்பதே அவன் லட்சியமாக இருக்க வேண்டும் அதாவது அறிவை சம்பாதிப்பதே அவன் லட்சியமாக இருக்க வேண்டும் அக்காலத்தில் அரசியல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது மாணவ பூர்வத்தில் போய் இவர் அரசியல் பண்ணுறேன் அது பண்ணுறேன் அதில் ஈடுபடக்கூடாது என்ன புத்தி சதுரவிடம் ஜெகத்குருவாகிய கிருஷ்ண பரமாத்மா மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு உபதேசத்தை சொல்லியிருக்கிறார் என்ன ஸ்ர்தாவான் லபத்தே ஜானம் தற்பயதேந்திரியா ஞானம் லப்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதி கச்சதி இதன் பொருள் என்னென்னா ஸ்ரத்தை உள்ளவன் ஸ்ரத்தை என்ன என்ன ஒரு இது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்போடு இருக்கணும் சத்தை உள்ளவனும் லட்சியத்திலேயே தீவிரமாக இருப்பனும் புலநடக்கம் பெற்றவனும் ஐ புலிகள் தான் அவனை இழுத்துன்னு போகும் கண்ட இடத்துக்கு கண் போன போக்கிலேயே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்றெல்லாம் பாட்டுகள் நம்ம அடிக்கடி படுகிறது இருந்தாலும் அவை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை அதனால் புலனடக்கம் பெற்றவனும் வித்தியை அடைகிறான் வித்தியங்கிறது என்ன இந்த அறிவை அடைகிறான் அத்தகையவனே ஞானம் சாந்தி மற்றும் ஆனந்தத்தை பெறுகிறான் ஒரு லட்சிய மாணவனுக்கு கிருஷ்ணர் மூன்று கடமைகளை விளக்குகிறார் என்ன கடமை சிறத்தாவான் இல்லப்பதே ஞானம்னு சொன்னார் இல்லையா சிரத்தை உள்ளவனாக இருக்கணும்னு என்ன அர்த்தம் குருவின் சொற்களில் பூரண பக்தி கௌரவம் நம்பிக்கை வைக்க வேண்டும் குருவன் இந்த இடத்துல டீச்சர்னு வச்சுக்கலாம் சாதாரண மாணவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு நம்பிக்கை அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அடுத்து தத்பரனாக இருக்க வேண்டும்னார் தத்பரகா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் தற்போறனா என்ன அப்படின்னா தன் லட்சியத்திலேயே தீவிரமாய் இருந்து ஏகாகிரதையுடன் கல்வி கற்க வேண்டும் ஏகாகிரதை அப்படின்னா அர்த்தம்னா ஒரே நோக்கத்தோடு கல்வி கற்க வேண்டும் என்பது தான் நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதிலேயே கான்சென்ட்ரேஷன் என்று சொல்லுவோமே அந்த கான்சென்ட்ரேஷன் முனை சிந்தனை அப்படி இருக்கணும் அப்படி கல்வியை கற்க வேண்டும் புலநடக்கன் உள்ளவனாக இருக்க வேண்டும் எப்படின்னா ஒரு கீழான நடத்தை அப்போ தான் எல்லா ஹேபிட்ஸும் வரும் அண்ணா அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாம் கஞ்சா அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இன்னும் என்னென்னமோ தவறான இது மாத்திரைகளை போட்டுக்கிறது அதனால் புத்தி வாங்கி கிடக்குது நல்லா கல்வி கா ஒரு மாணவனாக இருக்கின்ற போது செய்யக்கூடிய காரியமாக அது புத்தி பேதழித்து விடும் அவரும் ஒரு ஒரு பைத்தியமாக போயிடுவோம் கட்சியில் வாழ்க்கையினுடைய நோக்கமே அடிவுக்கு போயிடும் அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா குரு பக்தியோட ஏகாகிர சிந்தனையோட கல்வி கற்க வேண்டும் இத்து அப்படி படித்தா இந்த மாணவர்கள்தான் நாட்டுக்கே சாந்தி சந்தோஷம் அளிக்கிறது நிச்சயம் இப்படி எத்தனையோ மாணவர்களெல்லாம் நன்றாக ஒரே சிந்தனையோடு படித்து படிப்பதே நோக்கம் என்று கருதி ஆசிரியை சொன்னவற்றை அப்படியே மனதில் பதித்து இருந்தவர்கள்தான் இன்று வெளிநாடுகளெல்லாம் சென்று நிறைய பொருளும் சம்பாதிக்கிறார்கள் அருளும் சம்பாதிக்கிறார்கள் ஆகவே நாம் நல்ல ஒரு மாணவனாக திகழ்ந்து நாட்டிற்கு நன்மை செய்வோமாக